ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆட்டு ஈரல் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்றத தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நான் வந்து சில ஆட்டு எலும்பு துண்டுகளும் போட்டிருக்கேன். ஸோ தட் குவான்டிட்டியும் நிறையா இருக்கும். அண்ட் வீட்டில் எல்லாருமே ஒரு 5-8 பேர் வரைக்கும் இதை நல்லாவே ஃபில்லிங்காக சாப்பிட்லாம். இதை எப்படி செய்யணுன்றத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு வெசல் எடுத்து எண்ணெயும் அதில் கருவப்பட்டையும் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்ச 3 வெங்காயம் மீடியம் சைஸ் நான் போடுறேன். போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் இஞ்சி பூண்டு விழுதை எடுத்து அதையும் அந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வாங்கி வச்சுருக்க ஆட்டு ஈரலை நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதோட உப்பு மிளகுத்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு அது வெந்ததுக்கப்புறம் சைட் பை சைட் தனியாக எடுத்து வச்சுருங்க. தண்ணி இருந்ததுன்னா அது கூடவே இருக்கட்டும், அதை ஊற்ற வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் இது கூட எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்கிறாங்க, இது பத்தாவது குவான்டிட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டு முள்ளையும் சேர்த்து போட்டு இதோட செய்யலாம். ஸோ அந்த முள்ளையும் நீங்கள் தனியாக இதே ப்ராசஸில் அவிய வைக்கணும். தண்ணி ஊற்றி உப்பு மிளகுத்தூள் மஞ்சத்தூள் போட்டு அவிய வச்சு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நான் ஆட்டு முள்ளையும் சேர்த்து போட்டு நான் இந்த ஈரல் செஞ்சுருக்கிறனால கொஞ்சம் கிரேவியும் நிறையா கிடைக்கும், டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த முள்ளில் இருக்கிற அந்த சாரும் இந்த ஈரலுடைய சாறு எல்லாமே சேரும்போது ஃப்ளேவரே ரொம்ப 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 டெலிஷியஸாக இருக்கும். பூண்டு மிளகு சீரகம் சோம்பு தக்காளி இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் மிக்சியில் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுறேன். ஓரளவுக்கு குறைக்குற மாதிரி இருக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்து நம்ம இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு ஈரல் எல்லாமே போட்டு நம்ம அதை வதக்கிட்டுருக்குறோம்ல, அது கூட சேர்த்து இதையும் ஊற்றி தேவைக்கேற்ற உப்பு உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா கூட கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் செஞ்சிங்கன்னா சூப்பராக அந்த கொதிக்க ஆரம்பித்து அந்த ஈரலுடைய டேஸ்ட்டும் அந்த ஆட்டு முள்ளுடைய டேஸ்ட்டும் சேரும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இது கிரேவி ஸ்டைலில் செஞ்சு எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக சாப்பிடுங்க. சாப்பாடுக்கு நீங்கள் அன்றைக்கி குழம்பு எதுவும் வைக்கலைன்னா அதுக்கு டைரெக்டாக இந்த பெப்பர் கிரேவி ஈரல் பெப்பர் கிரேவி போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைனா இட்லிக்கோ தோசைக்கோ சப்பாத்தி பூரி ஆப்பம் இடியாப்பம் எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.